என்னாச்சு உங்கள் காலுக்குன்னாரு. கிட்டத்தட்ட 10 வருஷம் அப்படி தான் இருந்தேன், நான் நடக்கவே முடியாமல் தான் இருந்தேன். சின்ன குழந்தைங்க இருக்கிறப்பவே பெரியவங்க போயிடணும், ஆனால் பெரியவங்க முன்னால் சின்னவங்க போகக்கூடாது அப்படின்றாரு. சில சமயம் கேட்பேன், எப்படி சார் இந்த ஏஜில் வந்து நீங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்கீங்க, எப்படி முடியுது இதெல்லாம்? போய் சில இடத்துலலாம் போய் பார்த்தீங்களா, நீங்கள் பீச்சில் போய் பார்த்தீங்களா, கோயிலில் போய் பார்த்தீங்களான்னா? எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஹெச் ராமகிருஷ்ணன். குட் ஈவினிங், வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களே. நான் சனத்குமார். வானொலியில் செய்தி அறிவிப்பாளர், மொழிபெயர்ப்பாளர் அப்படிங்கிற பதவியில் 1962 சேர்ந்தேன். டெல்லியில் பத்திரிகை தகவல் அலுவலகம், அதில் நான் வேலை பார்த்தேன். கிருஷ்ணகிரியில் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்திட்டுருக்கேன். ஆயிரத்தி 1989 or 1990 நினைக்கிறேன், அப்போ வந்து நம்ம தலைமைச் செயலகத்தில் வந்து புது கட்டடத்தில் 10வது மாடியில் திரைத்துறையை பற்றின ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது முதலமைச்சர் தலைமையில். அதில் வந்து கே பாலச்சந்தர் சாரும் வந்திருந்தார். நான் அந்த நிகழ்ச்சியை சென்னை தொலைக்காட்சிக்காக செய்தி சேகரிப்பதற்காக நான் போயிருந்தேன். அங்கே போயிருந்தபோது நான் ஒரு அந்த அறையினுடைய பெரிய மண்டபம் அது, ஒரு கோடியிலிருந்து இன்னொரு கோடிக்கு நான் நடந்து வந்தேன். அதை கவனித்த கேபி சார் அவர்கள், நான் அவர் பக்கத்தில் வந்தபோது இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எங்கிட்ட 1 நிமிஷம் பேச முடியுமான்னு கேட்டார். பிறகு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவர்கிட்ட நான் போனேன், என்ன சார் அப்படின்னா, இல்லை என்னாச்சு உங்கள் காலுக்குன்னார். நான் சொன்னேன், இந்த மாதிரி சார், 2 வயசுலேயே நான் வந்து போலியோவினால் பாதிக்கப்பட்டேன். கிட்டத்தட்ட 10 வருஷம் அப்படி தான் இருந்தேன், நான் நடக்கவே முடியாமல் தான் இருந்தேன். பிறகு இப்போ ஓரளவுக்கு நடக்க முடியாது சார் அப்படின்னா. அப்படி எனக்கு தெரியவே தெரியாது, உங்களை தொலைக்காட்சியில் பார்த்துருக்கேன், பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி கால் முடியாதவருங்கிறது சொல்லவே முடியாது யாராலையுமே. நான் உங்களை வீட்டில் வந்து சந்திக்கணுமே அப்படின்னார். சார் நீங்கள் என் வீட்டுக்கெல்லாம் வரவானா சார், நீங்கள் சொல்லுங்கள் எப்போ வேணுமோ நான் வந்து உங்களை பார்க்குறேன் சார் அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. அதுக்கு பிறகு அவர் ஒரு 15 நாள் 20 நாளைக்கு பிறகு நான் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வந்து பார்க்கலாமான்னேன், வந்து பாருங்கன்னாரு. அப்போ நானும் தொலைக்காட்சியில் தயாரிப்பாளராக அப்போது இருந்த திரு வி ஜெயசீலன் என்னுடைய நண்பர், நாங்கள் 2 பேருமா தான் போனோம் கேபி சார் அவர்களை பார்க்குறதுக்கு. அப்போ பார்க்க போனபோது அவர் சொன்னார், நீங்கள் எப்படி திரைப்படத்தில் நடிக்க முடியுமா, என்ன சார் அது, நான் வந்து கருப்புதுன்னு கூலியாக தாராளமாக பண்ணுறேன் சார் அப்படின்னேன். அப்போ அவர் சொன்னார், அது ஒரு ஓரளவுக்கு அந்த என்னுடைய சிந்தனைகள் வந்து ஒரு வடிவம் பெற்ற பிறகு நான் உங்களோட தொடர்பு கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு ஒரு 6 மாதத்துக்கு பிறகு திடீர்னு மோகன் சார் ஃபோன் பண்ணார், கே பாலச்சந்தர் ஆஃபீஸில் இருந்து, இந்த மாதிரி சார் உங்களை பார்க்கணுங்கிறாரு அப்படின்னார். நான் போனேன். போனபோது இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று எடுக்கிறேன், அது மையமாக நீங்கள் தான் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய ரோல்னு நான் சொல்ல முடியாது, மையப்பகுதியில் நீங்கள் தான் இருப்பீங்க, அது ஒன்று ஒரு சோதனை முறையில் அது ஒன்று எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு சரி அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் முதல் சந்திப்பு. அதுக்கு பிறகு அந்த படத்துக்கு நான் ஒத்துண்டு படத்தினுடைய படப்பிடிப்புக்கு நான் போனேன். அனுராதா கிருஷ்ணமூர்த்தின்ட்டு ஒரு லேடிஸ் சிங்கர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க வந்து. அந்த அம்மா வந்து வந்திருந்தாங்க எங்கள் ஸ்கூலுக்கு வந்து. அந்த அம்மா வந்து மியூசிக் ப்ரோக்ராம் கொடுக்க நான் கூப்பிட்ருந்தேன். அப்போ அவங்க மூலமாக அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணேன், அவங்க இம்மிடியேட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. அவங்க அப்போ வந்து அந்த அம்மா வீட்டு எதிரில் தான் வந்து சார் வந்து இ வாஸ் ரிசைடிங். அப்போது அவர் வீட்டில் தான் வந்து அவரை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தது. அப்போ அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவர் மாடியிலே இருந்தார். என்னை பற்றி கேள்விப்பட்டவுடனே, நான் வந்து ஒரு வீல் சேர் யூஸர், ஐ கேனாட் வாக் ஸோ ஈஸிலி, கேள்விப்பட்ட உடனே அவர் கீழே இறங்கி வந்தார். இறங்கி வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு அன்றைக்கி கிடைச்சி வந்து லைஃப்பில் வந்த 1 of the finest moments in my life, ஐ கேன் சே. ஏன்னா எவ்வளோ பெரிய டைரக்டர், எவ்வளோ பெரிய திங்கர் அண்ட் ஹைலி டிசிப்ளினேரியன், பங்க்சுவாலிட்டி டு த கோர். அன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வந்து அந்த பீரியடில் வந்து அவரோட 1 மணி நேரம் பேசி நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கணும், அவர் என்னை பற்றி கேட்டு அப்படின்னது ரொம்ப அருமையான ஒரு சந்திப்பு அந்த சந்திப்பு.
கற்றுன்னு நான் மட்டும் இல்லை எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்து ரெண்டு தான். ஒன்று உழைப்பு. காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தாருன்னா அது 1 மணி 2 மணி டப்பிங் முடிகிற வரைக்கும் அவர் கூடவே உட்காந்து தான் பண்ணுவார். எடுத்திங்கும் சரி அப்படி தான் பண்ணுவார். உழைப்பு. ரெண்டு மனதை வந்து ஆக்கப்பூர்வமாகவே சிந்திச்சிட்ருக்கிறது. யாரே புதுசாக யாரை பார்த்தாலும் சரி அவங்க யார் எப்படி அவங்க உடை பாவனைகள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு கதாபாத்திரமாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு இருந்தது. டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி அண்ட் தென் ரீடிங் த மைண்ட்ஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்கக்கிட்ட நிறைய மற்றவங்கெல்லாம் சேர்ந்து 100 வார்த்தை பேசினார்னா அவர் வந்து 5 அல்லது 6 வார்த்தை பேசுகிறாரு. ஒரு சில சமயம் மட்டும் தனிப்பட்ட முறையில் இருக்கிறப்ப நிறைய பேசுகிறாரு. பட் ஒட்டு மொத்தமாக நிறைய பேர் இருக்கிறப்ப வந்து ஹீ யூஸ் டு அப்சர்வ் எவ்ரி ஒன். பாருங்கள் அந்த கேரக்டர் அப்படின்றது எப்படி எப்படி ஒருத்தரையும் பார்க்குறதுல. சில சமயம் கேட்பேன், எப்படி சார் இந்த ஏஜில் வந்து நீங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்கீங்க, எப்படி முடியுது இதெல்லாம் போய் சில இடத்துல போய் பார்த்தீங்களா, நீங்கள் பீச்சில் போய் பார்த்தீங்களா, கோயிலில் போய் பார்த்தீங்களான்னா இல்லை பார்க்கவே இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் பார்ப்பேன். அதை வச்சு ஏன்னா எல்லா இடத்துக்கும் அவரால் போக முடியாது, பிகாஸ் அவர் ரொம்ப ஃபெமிலியரான பிற்பாடு, அவ்வளோ ஈஸியில் போகிறது. பட் ஒரு சில ஒரு தடவை 2-3 தடவை போய் பார்த்தாவே அது வந்து அப் கிரேட்டாக பிடிச்சிக்குவார். அப்படி பிடிச்சிட்டு அதை அப்படியே என்லார்ஜ் பண்ணி இது பண்ணுவார். அது அப்சர்வேஷன், கீன் அப்சர்வேஷன். தட் லை இன்ஸ்பயர்ட் மீ எ லாட் ரியலி. கடைசியாக நான் மீட் பண்ணது அந்த அப்துல் கலாம் சார் அவர்களுடைய விழாவில் தான் நான் அவரை பார்த்தேன். அப்போ கூட அவர் நான் உட்கார்ந்துருந்த இடத்துக்கு வந்து அவர் பேசிட்டு போனார். அவர் மேடையில் இருந்தவர், அப்துல் கலாம் வரத்துக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கீழே இறங்கி வந்து என்ன நான் இருக்க நான் 5வதோ 6வதோ பரிசையில் தான் இருந்தேன். என்னை வந்து பார்த்து கை வீசி பேசிட்டு முடிவு போனாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம். இந்த வருஷம் அவருடைய பர்த்டே, அவர் டிசம்பர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன், இல்லை ஜூனில் வந்து ஜூலையில் ஜூலை 9 அவருடைய பர்த்டே, ஜூலை பர்த்டே. எப்போவுமே பர்த்டே அன்றைக்கி போனோம். அந்த பர்த்டே தான் நான் லாஸ்ட்டாக அவரை பார்த்தது வந்து ஒரு ரொம்ப ஹேல் ரொம்ப நல்லதாக இருந்தார், ரொம்ப வசதியாக இருந்தார். இது கரெக்ட். அதான பிற்பாடு ஜூலை 9 அவர் பர்த்டே ஆன பிற்பாடு வெரி அன்ஃபார்ச்சுனேட் திங் ஹேப்பன் இன் ஹிஸ் ஹவுஸ். சார் அவருடைய பெரிய சன்னு போயிட்டார், கைலாசம் சார் போயிட்டார். கைலாசம் சார் போயிட்ட உடனே அவர் பார்க்குறதுக்கு 5வது நாள் அவர் வீட்டுக்கு நானும் என் ஒய்ஃபும் போயிருந்தோம் வந்து. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான. அப்போது ஒன்று சொல்கிறாரு, அது வந்து சின்ன குழந்தைங்க இருக்கிறப்பவே பெரியவங்க போயிடணும், ஆனால் பெரியவங்க முன்னால் சின்னவங்க போகக்கூடாது அப்படின்றாரு. ஒரு அவர் எந்த படத்தில் இந்த டைலாக் எழுதினாருன்னு எனக்கு தெரியல, பட் அவர் வாயிலிருந்து வர்றது எல்லாமே எனக்கு அந்த போகிறது தான் வருது. அதாவது ஒரு சம்மட்டியில் அடித்த மாதிரி இருந்தது வந்து நமக்கு முன்னால் நம்ம குழந்தைங்க போயிட்டால் ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்மளுக்கு முன்னே இப்போ நான் ஒரு எனக்கு இப்போ வந்து 62 வயசு ஆகுதுன்னா எங்கள் அம்மா வந்து 85 90ல் போனால் அது ஒரு பெரிய இழப்பு கிடையாது, ஏன்னா ஏஜ் ஆச்சுன்ட்டு. ஆனால் நம்மளுக்கு முன்னால் நம்ம குழந்தைங்க போயிட்டால் அது பெரிய இழப்பு. அது அவர் அன்றைக்கி அவருடைய ஃபேஸில் பார்த்தேன் நான். அதுதான் துரதிருஷ்டமாக வசமாக என்னுடைய லாஸ்ட்டு இதாக போச்சு. கடைசியாக வந்து அவரை அவருடைய பாடியை தான் வந்து மயானத்தில் பெசன்ட்ல வந்து அவரும் எரிக்கிறதுக்கு எடுத்துன்னு போ தகன மேடைக்கு 5 அடி தூரத்தில் வந்து இருந்து அவரோடவே இருக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு. ரொம்ப நன்றி. என்னையும் ஒரு பொருட்டாக நினச்சி கே பாலச்சந்திரங்கிற ஒரு இமயத்தை பற்றி ஒரு சாதாரண நான் வந்து ஒரு தூசு எங்கிட்டையும் வந்து கேட்ட இந்தியா குவிஸ் இணையதளத்துக்கு என்ன இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருந்தீங்களே, உங்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விரைவுகிறேன்.